வணக்கம் செல்வகுமார் பேசுகிறேன் இது செல்வகுமாரின் வானிலை துளி அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் பத்து வியாழக்கிழமை அதிகாலை ஐந்து மணி வானிலை துளி நேற்று வட மாவட்டங்களில் வெளுத்து வாங்கியது மழை மைய மாவட்டங்களிலும் நல்ல மழை தென் மாவட்டங்களில் ஒதுக்கியது இருந்தாலும் கவலை வேண்டாம் இருக்கிறது மழை இன்றும் மழை இருக்கிறது இன்று தென் மாவட்டங்களை ஒதுக்கினாலும் வரக்கூடிய பதினாறாம் தேதிக்கு மேல் வரக்கூடிய அடுத்த சுற்றில் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக மழை கிடைக்கும் இன்றைய மழை வட மாவட்டங்களுக்கு இன்றும் வெளுக்க இருக்கிறது நாமக்கல் மாவட்டம் மற்றும் கடலூர் மாவட்டங்களுக்கு வடக்கே உள்ள மாவட்டங்கள்லாம் அதாவது நீலகிரி நாமக் கோயம் அதாவது ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி நீலகிரி மற்றும் நாமக்கல் வடக்கு பகுதி தொடங்கி கடலூர் மாவட்டம் தொடங்கி வடக்கே உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆந்திர எல்லையோரம் கர்நாடக எல்லையோரம் வரைக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மிகச்சிறப்பான மழை இன்றைக்கும் கொடுக்கும் காற்று சுழற்சி தொடர்ந்து வட மாவட்டங்கள் மற்றும் தெற்கு ஆந்திரா கர்நாடகா இடைப்பட்ட பகுதியில் இணைந்திருக்கிற காரணத்தினால் இன்றைக்கும் பகலிலும் மழை வெப்பநிலை உயர்ந்ததும் மழை தொடங்கும் டெல்டா மாவட்டம் மற்றும் மத்திய மாவட்டங்கள் மேற்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டத்தின் கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டங்களுக்கும் மழை உண்டு விருதுநகர் விருதுநகர் மதுரை மற்றும் ராமநாதபுரம் வடக்கு பகுதியிலிருந்து இருபத்தைந்து சதவீதமும் டெல்டா மாவட்டங்களுக்கு ஐம்பது சதவீதமும் டெல்டாவுக்கு வடக்கே எழுபத்தைந்து சதவீதமும் நாமக்கல் மற்றும் கடலூருக்கு வடக்கே நூறு சதவீதம் அடி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மாவட்டங்களுக்கு ராமநாதபுரம் தெற்கு பகுதிக்கு இன்று ஒதுக்க வாய்ப்பு இருக்கிறது கவலைப்பட வேண்டாம் வரக்கூடிய நாட்களிலே மழை இருக்கிறது பதினாறு தேதிக்கு மேல் வடகிழக்கு பருவமழைக்கு மிகச்சிறப்பான மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய இடம் இந்த இடம் ஆகவே கவலைப்பட வேண்டாம் கன்னியாகுமரிக்கு மழை தொடரும் தென்மேற்கு பருவமழை அடுத்தது பதின பன்னிரெண்டுலேருந்து தீவிரமடை இருக்கிறதுனால கன்னியாகுமரி தென்காசி திருநெல்வேலி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் மற்றும் தேனி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி தெற்கு பகுதி மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதி வால்பாறை மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மேற்கு பகுதி நீலகிரி மாவட்ட எல்லாம் தொடர்ந்து மழை இருந்து கொண்டிருக்கும் இன்றும் மழை தொடரும் நிலையில் நாளை ஒரு இருபது மாவட்டங்களில் நாளைக்கு மழை எதிர்பார்க்கலாம் மறுதினம் பன்னிரெண்டாம் தேதி ஆந்திர கரையோரம் உருவாகக்கூடிய காற்று சுழற்சி காரணமாக வட மாவட்டங்களாக அதாவது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலையோட கிழக்கு பகுதி மட்டும் மழை இருக்கும் அடுத்தபடியாக காற்று போதியாம் தமிழகத்தின் பாலக்காட்டு கணவாய் மொழி கணவாய் ஆரியங்காவு கணவாய் பகுதிக்கு மழைக்கு வாய்ப்பு குறைவு ஆனால் நுழைவாயில் இருக்கும் கிணத்துக்கடை உரைக்கும் அப்பாஜி கவுண்டர் முடி முதல் அது செங்கோட்டை பகுதியில் இருக்கும் குற்றாலம் தென்காசி பகுதியில் இருக்கும் பாபநாசம் பகுதியில் இருக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கும் அரல்வாய் அதாவது ஆரல்வாய் மொழி கணவாயில் இருக்கும் ஆங்காங்க லேசாக ஆனால் அதை தாண்டி காற்று பகுதியாக மாறிடும் ஆனால் காற்றை தடுக்கும் மலைப்பகுதியாகிய கொடைக்கரல் மலைப்பகுதி நீலகிரி மாவட்ட மலைப்பகுதிக்கு கிழக்கு பகுதி நத்தம் பகுதி புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்ட பகுதி மற்றும் ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி மற்றும் சேலம் மாவட்டம் மற்றும் தருமபுரி மாவட்ட பகுதிகளுக்கு ஆங்காங்கே ஒரு சில இடங்களிலே வரக்கூடிய பன்னிரெண்டாம் தேதிக்கு மேலும் மழை இருக்கும் அறுவடை வசைகள் அந்த நாட்களிலே பன்னிரெண்டிலிருந்து பதினாறுக்குள் அறுவடையை நீங்கள் செய்து கொள்ளலாம் மழை இருக்கும் மாலையிலே நீங்கள் அறுவடை தானியங்களை மூடிவிடுங்கள் பகலிலே அறுவடை செய்துவிடுங்கள் வரக்கூடிய பதினாறுக்கு மேல் மீண்டும் பருவமழை வெப்பச்சலன மழை இணைந்த மழையாக காற்று சுழற்சி மழையாக தொடர்ந்து நீடிக்கும் அக்டோபர் பதினா பதினேழு வரைக்குமே வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்குமே காற்று சுழற்சி வெப்பச்செலம் என தென்மேற்கு பருவமழை இணைந்த மழை தொடர்ந்து மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கும் வடகிழக்கு பருவமழை மிகச் சிறப்பான மழையை கொடுக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நாம் ஏற்கனவே நீண்ட காலத்துக்கு முன்பு அறிவித்தபடி தென்மேற்கு பருவமழை இடைவெளி கொடுத்து இடைவெளி கொடுத்து நல்ல மழையை கொடுக்கும் வடகிழக்கு பருவமழை மிகச் சீரான மழையை சிறப்பான மழையை கொடுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு இரண்டு பருவமழையுமே சிறப்பாக இருக்கும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து அதே நடந்து வருகின்ற நிலையில் நம்முடைய வானிலை அறிக்கையை அனைத்து விவசாயிகளுக்கும் கொடுத்து அவர்களும் பயன்பெற்று லாபம் அடைய உணவு தானிய உற்பத்தியை பெருக்க அவர்களையும் கேட்டுக்கொண்டு அவர்களுக்கு உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மதிய அறிக்கையில் துல்லியம் கூடும் அந்த துல்லியமான மதிய அறிக்கையில் இணைந்திருந்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி